கல்வித்துறையில் வளர்ச்சி பட்டியல்ல இந்தியாவில் 27வது இடத்துல இருக்குங்க. இதை விட கேவலம் வேணுமா? அன்னைக்கு கேட்டா கதை சொல்லுவாங்க, கதையா சொல்லுவாங்க. எப்படா எல்லா துறையும் ஊழல் செய்வீங்க, செஞ்சு தொலைங்க. மணல் அள்ளுறதுல 12 யூனிட் எடுத்துட்டு போய் 3 யூனிட்டுக்கு பில் போடுவீங்க, 9 யூனிட் போட மாட்டீங்க, கொள்ளையடிங்க. டெண்டர்ல கொள்ளையடிங்க, ரோடு போடுறதுல கொள்ளையடிங்க, மின்சாரம் வாங்குறதுல கொள்ளையடிங்க, எல்லாத்துக்கும் கமிஷன் வாங்குங்க. நம்ம தலைவர் சொல்ற மாதிரி அந்த சாராய அமைச்சர் டிரைவர் கண்டக்டர் அப்பாயின்மெண்ட்க்கு காசு வாங்கினதுனால உச்ச நீதிமன்றம் அவர் குற்றவாளி சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா கல்வியிலையும் கொள்ளையடிக்கிறீங்க. கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட தானே நீங்க எல்லாம் படிச்சீங்க. நீட்ட சொல்லி சொல்லி பார்த்தாங்க, சளிச்சு போச்சு, புளிச்சு போச்சு, அதை பத்தி பேச முடியல. அனிதா போச எவ்வளவு நாளைக்கு ஒட்டுவான்? அனிதா தற்கொலைக்கு காரணமே இந்த திமுக நிர்வாகிகள். வீட்டுல சும்மா இருந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட வச்சது யாரு? படுவாவிகள். அந்த பிள்ளைக்கு வயசே பத்தல, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட முடியாது. அவர் அங்க போய் உட்கார்ந்துட்டு அவங்க அண்ணனை வச்சு கேஸ் போட வச்சாங்க. அதுல நொந்து போய் தான் தள்ளுபடியான பிறகு வருத்தத்துலதான் அந்த பொண்ணு பாவம் வேதனையில தற்கொலை பண்ணிருக்கான். அவங்க மட்டும் கமலாலயத்துக்கு வந்திருந்தா அன்னைக்கு இருக்க டாக்டர் தமிழிசை அம்மா உன்னை நான் படிக்க வைக்கிறமான்னு சொல்லி அதை டாக்டர் ஆகியிருப்பாங்க. இந்தியாவிலேயே அதிக சதவிகித மாணவர்கள் நீட் பரீட்சை எழுதுவது தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஆக்ஸ்போர்ட் சென்னைக்கு வந்துடும், கேம்பிரிட்ஜ் பெங்களூர் வந்துடும். அதுதான் புதிய கல்விக் கொள்கை. ஏன் மாணவர் ஏன் பணத்தை வாங்கிட்டு டாலரை செலவழிச்சு பவுன்ஸை வாங்கிட்டு நீ அங்க போய் 20 லட்சம் சொல்ற? அந்த காலேஜ் வந்து இங்க தொடங்கிட்டு போ. சரி, நீ கேம்பிரிட்ஜ் வந்து இங்க 4 இடத்துல உன் பிரான்ச் ஓபன் பண்றியா? சென்னை ஐஐடியா உன் நாட்டுல 10 இடத்துல நான் ஓபன் பண்றேன். என்னங்க திட்டம் இதெல்லாம்? இங்க இருக்க கூமுட்டைகளுக்கு தெரியுமா? ஒவ்வொன்னா எடுத்து உள்கட்டமைப்பை மேம்படுத்துறோம், இதை மேம்படுத்துறோம், அதை மேம்படுத்துறோம், என்னெல்லாம் புதிய கொள்கையில் இருக்கோ அதெல்லாம் ஒன்னா எடுத்து பெயரை மாத்தி திமுக அரசு இன்றைக்கு சதி செய்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. 36 செயற்கை கோள்கள்ல ஒரே ராக்கெட்ல நம்ம இந்தியா இஸ்ரோ நிறுவனம் வானுக்கு அனுப்பி சாதனை படுத்துறான், சாதனை படைக்கிறான். இஸ்ரோ எல்லாம் ஒரு பெரிய லாபம் தரக்கூடிய நிறுவனம் அன்றைக்கு பாரத பிரதமர் மாத்தி இருக்கிறார். எப்படி வேணாலும் மக்களை ஏமாத்தலாங்கிறதுக்கு திமுக தேர்தல் அறிக்கை ஒரு உதாரணம். 7000 கோடியை வச்சுட்டு இப்ப நேற்று சட்டசபையில சொல்றாங்க 1 கோடி பேருக்கு நாங்க கொடுக்கப்பட்ட, எப்படியா கொடுக்க முடியும்? 7000 கோடியை நீங்க 12 மாசமா வகுத்து பாத்தீங்கன்னா 58,30,000 பேர் கொடுக்கலாம், 1000 ரூபா. 58,30,000 பேருக்கு நீ 1000 ரூபா கொடுக்கலாம். நீங்க எப்படி 1 கோடி கொடுக்க முடியும்? இருக்கிற ரேஷன் கார்டு 2,22,00,000, 27 லட்சம் ரேஷன் கார்டு. ஒரு 5% வேணா கழிக்கலாம், மீதி 2 கோடி பெண்கள் இருக்காங்க. அதுல நீ 58 லட்சம் பேர் கொடுக்கத்தான் நிதி ஒதுக்கி இருக்க, ஆனா 1 கோடி பேர் நாங்க போய் சொல்றீங்க. எல்லாமே பித்தலாட்டு. திமுக செய்த சதிகளால் நிறுத்தப்பட்ட பல விஷயங்களை மோடி ஐயா இன்றைக்கு செஞ்சிட்டார். காவிரியை பத்தி பேசவே முடியாது, வெக்கங்கட்ட திமுக பேச முடியுமா? உச்ச நீதிமன்றம் பலமுறை சொல்லியும் காங்கிரஸ் திமுக கூட்டணி அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை. தமிழக விவசாயிகளை வஞ்சித்தார்கள், ஏமாற்றினார்கள். இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நீ மேலாதார போய் அணை கட்ட கட்ட முடியாது, தமிழ்நாடு கேட்டுதான் கட்டணும். யார் கொடுத்த உரிமை? பாரத பிரதமர் மோடி அவருடைய உரிமை, அவர் வாங்கி கொடுத்த உரிமை. ஜல்லிக்கட்டை பத்தி பேச முடியாது, ஜல்லிக்கட்டு காட்டு பிராண்டித்தனமான விளையாட்டு என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் புலி சிங்க கரடியோடு அதை சேர்த்து ஜல்லிக்கட்ட தமிழகத்தினுடைய அந்த வீர உரிமையை இழக்க செய்தார் திமுக காங்கிரஸ். ஒரே நாள்ல 4 மணி நேரத்தில் 6 துறையை அமர வைத்து ஜல்லிக்கட்டு உரிமையை மீண்டும் நமக்கு தந்தது யாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதையும் அவங்க பேச முடியாது. எல்லாத்தையுமே வியாபாரமாக பார்த்து கொள்ளையடிக்க முயற்சிக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்றைக்கு வீட்டுக்கு அனுப்புகிறோமோ அன்றைக்கு தான் உண்மையிலே தமிழகத்திற்கு ஒரு விடுதலை நாள் என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மாநில தலைவர் அவர்கள் ஏற்கனவே நமக்கெல்லாம் மாநில நிர்வாகி கூட்டத்தில் சொன்னாங்க, மே 10 வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வருவேன் போவேன், வருவேன் போவேன், எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் கூப்பிடணும்னு ஆசைப்படாதீங்க, அடிக்கடி உங்களை சந்திப்பேன் என்று சொல்லிதான் அதற்கு பிறகுதான் இந்த கூட்டம் நடக்குது. இன்றைக்கு கர்நாடக தேர்தல் அறிவிச்சாச்சு, மே 10 தேர்தல், மே 13 மீண்டும் பாஜக ஆட்சி அங்கே உட்கார போகிற ரிசல்ட் வருகிற டேட். அதே போன்று புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிற இயக்கமும் நமது பாஜகவினுடைய மாநில கல்வி பிரிவு தான். ஒவ்வொரு இயக்கத்தையும் மாநில அளவில் மக்களிடம் கொண்டு சென்று சிறப்பாக செயல்படுகிற இயக்கம் கல்வி பிரிவு. எல்லா இடத்திலையும் இந்த புதிய கல்விக் கொள்கையை நமக்கு எதிர்ப்பான ஒரு பிரச்சாரமாக கொண்டு போறான். என்னென்ன கிடைக்கும்? ஏதாவது மத்திய அரசு மேல ஒரு கலங்க சொல்ல முடியுமான்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திட்டமிட்ட ஒரு கொள்கை எப்பவுமே இருக்கு. நீட்ட சொல்லி சொல்லி பார்த்தாங்க, சளிச்சு போச்சு, புளிச்சு போச்சு, அதை பத்தி பேச முடியல. அனிதா போச எவ்வளவு நாளைக்கு ஓட்டுவான்? அனிதா தற்கொலைக்கு காரணமே இந்த திமுக நிர்வாகிகள் என்று சொன்னால் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா வீட்டுல சும்மா இருந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட வச்சது யாரு?
திமுக அங்க இருக்கிற முன்னாள் எம்எல்ஏ தான் அவங்களை கூட்டிட்டு போய் போட்டார். அங்க போய் படுவாவிகள் அந்த பிள்ளைக்கு வயசே பத்தல, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட முடியாது. அவர் அங்க போய் உட்கார்ந்துட்டு அவங்க அண்ணனை வச்சு கேஸ் போட வச்சாங்க. அதுல நொந்து போய் தான் தள்ளுபடியான பிறகு வருத்தத்துல தான் அந்த பொண்ணு பாவம் வேதனையில தற்கொலை பண்ணிருக்க. அவங்க மட்டும் கமலாலயத்துக்கு வந்திருந்தா அன்னைக்கு இருக்க டாக்டர் தமிழிசை அம்மா உன்னை நான் படிக்க வைக்கிறமான்னு சொல்லி அதை டாக்டர் ஆகியிருப்பாங்க. இந்த வருஷம் மட்டும் 502 பேர் அரசு பள்ளி ஏழை மாணவர்கள் 502 பேர் டாக்டர் ஆகியிருக்காங்க. இதற்கு முன்னாடி நீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சா? போன முறை 454 பேர், இன்னும் அடுத்த முறை பாருங்க, அடுத்த முறை 700 பேர் ஆகும். திறமையிலே கிடைத்த வெற்றி, அடுத்து இடஒதுக்கீடுல கிடைக்கிற வெற்றி. இப்ப அரசு பள்ளி மாணவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க, இலவச பயிற்சிகள் நடக்குது, ஆன்லைன் பயிற்சிகள் நடக்குது, தொடர்ந்து படிக்கிறாங்க, தொடர்ந்து படிக்கிறாங்க. 1 லட்சம் 2 லட்சம் கட்டணம் கட்டுறதுலாம் கிடையாது. இப்ப எல்லாம் வீட்டில இருந்து படிக்கிற அளவுக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நீட்ட சொல்லி நம்மளை பயமுறுத்தினாங்க. இவன் உளறிட்டு கிடக்கட்டியான்னு சொல்லி மாணவர்கள் வருஷத்துக்கு 1 லட்சம் பேர், 1.5 லட்சம் பேர் பரீட்சை எழுதிட்டு. இந்தியாவிலேயே அதிக சதவிகித மாணவர்கள் நீட் பரீட்சை எழுதுவது தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன் பாரத பிரதமர் 11 புதிய மருத்துவக் கல்லூரியை கொடுத்திருக்காங்க. 11 புதிய மருத்துவக் கல்லூரி. இப்ப எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்கள் சேர்க்கை நடந்து படிச்சுட்டு இருக்காங்க. கட்டடம் கட்டுற வேலை தான் லேட் ஆகுது. இதனால என்னாச்சு? தமிழ்நாட்டில் 5400 இடங்கள் இருந்த மருத்துவக் கல்லூரி இப்ப 9000 இடங்களுக்கு உயர்ந்திருக்கிறது. மோடி அவர்களுடைய உதவியால் என்பதை தமிழக மக்களுக்கு நாம் கொண்டு சொல்லணும். இந்தியா பூரா 2013 42100 எம்பிபிஎஸ் சீட்டு. இந்தியா முழுவதும் 2013 பாரத பிரதமர் பாஜக ஆட்சி வருவதற்கு முன்பாக 42100 பேர். இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 91000 சீட்டுகள் இருக்கு இந்தியாவில் உயர்ந்திருக்கு. 100 மடங்கு உயர்ந்திருக்குங்க, 100 மடங்கு உயர்ந்திருக்கு. இதெல்லாம் பேச மாட்டாங்க. இதெல்லாம் பேசுனா பிரைம் மினிஸ்டருடைய புகழ் தமிழ்நாட்டில் பெறுகிறோம். அதுக்கடுத்து இந்த புதிய கல்விக் கொள்கை தான் இப்ப கரண்ட் ட்ரெண்ட். கேவலம் தமிழகம் கல்வித்துறையில் வளர்ச்சி பட்டியலில் இந்தியாவில் 27வது இடத்துல இருக்குங்க. இதை விட கேவலம் வேணுமா? 27வது இடத்துல இருக்கு. கதையா சொல்லுவாங்க, எப்படா எல்லா துறையும் ஊழல் செய்வீங்க, செஞ்சு தொலைங்க. மணல் அள்ளுறதுல 12 யூனிட் எடுத்துட்டு போய் 3 யூனிட்டுக்கு பில் போடுவீங்க, 9 யூனிட் போட மாட்டீங்க, கொள்ளையடிங்க. டெண்டர்ல கொள்ளையடிங்க, ரோடு போடுறதுல கொள்ளையடிங்க, மின்சாரம் வாங்குறதுல கொள்ளையடிங்க, எல்லாத்துக்கும் கமிஷன் வாங்குங்க. ஏற்கனவே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் நம்ம தலைவர் சொல்ற மாதிரி அந்த சாராய அமைச்சர் டிரைவர் கண்டக்டர் அப்பாயின்மெண்ட்க்கு காசு வாங்கினதுனால உச்ச நீதிமன்றம் அவர் குற்றவாளி சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லலங்க, உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க. ஆனா கல்வியிலையும் கொள்ளையடிக்கிறீங்களே. கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட தானே நீங்க எல்லாம் படிச்சீங்க. அவங்க அவங்களுடைய அறிவாற்றல் சிந்தனை அண்ணன் சிவசுப்ரமணியம் சொன்ன மாதிரி அந்த தோன்றுதல் தோண்ட தோண்ட அந்த கல்வி அந்த அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து கொடுத்து அவர்களை எல்லாம் உயர்வான இடத்துக்கு போயிட்டு அவங்க அதே சேர் பஞ்சில உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா 1 லட்சம் ரூபாய் சம்பளம், அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து சொல்லிக் கொடுக்குற மாணவர்கள்லாம் ஒன்னத்துக்கு ஆகாதவங்க. இப்ப கூட அண்ணன் சொன்னது எனக்கு வருத்தமா இருந்துச்சு. சிவசுப்ரமணியன் சொன்னது அரசு ஏழை பள்ளி அரசுல படிக்கிற மாணவர்கள் தான் அரசியலுக்கு வருவான், சிபிஎஸ்சியில் படிக்கிற மெட்ரிகுலேஷன் பண்ணலாம், அவன் டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர்ட்டு அவங்க உயர்ந்த சிந்தனை இருப்பாங்களா? அப்ப நீங்களும் பிரிச்சு பார்க்கிற சூழ்நிலை வரக்கூடாதுன்னா புதிய கல்விக் கொள்கையை பிரதமர் கொடுக்கிறார். உடனே முதலமைச்சருக்கு வந்து ரொம்ப வருத்தம். 3வது 5வது 8வது பிஞ்சு குழந்தைகளை கசைக்கு பிழிந்து அவர்களை பரீட்சை எழுத வைக்கிறார்கள். யார்? மோடி எழுத வைக்கிறாராம். என்னையா கூமுட்டுத்தனமான பேச்சா இருக்கு? அப்படிலாம் படிச்சா பிளஸ் டூ தேர்வுல 50,000 மாணவர்கள் பரீட்சை எழுதாம ஓடி இருக்கானே. நான் சொன்ன 3, 5, 8 நீ பரீட்சை வச்சவனுக்கு பரீட்சை கொடுத்துருந்தீனா இடையில 50,000 மாணவர்கள் ஓடுவானா? அதனாலதான் அதை கொடுக்கறாங்க. 3, 5, 8 எதுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க? எதுக்கு பரீட்சை? ஃபெயில் கிடையாதுங்க, பாஸ் ஃபெயில் கிடையாது. 3, 5, 8 நீ பரீட்சை எழுதினா ஒரு பொது பரீட்சைக்கு படிக்கிற தன்மை கிடைக்கும். பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா பக்கத்தில் இருக்க சிபிஎஸ்இ ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 8வது எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க? 100% பாஸ் மார்க் வாங்கியிருக்கான். எல்லாருமே 90% மேல. சரி, பக்கத்தில் இருக்க கார்பரேஷன் ஸ்கூல்ல என்ன வாங்கியிருக்காங்க? எல்லாம் 40% கீழங்க. பாஸ் போட்ட வேற வழி இல்லை சட்டப்படி. அதுல 30% தான் பாதி பேர் வாங்கியிருக்காங்கன்னா புதிய கல்விக் கொள்கையில் மோடி என்ன சொல்றாரு தெரியுமா?
ஸ்டூடெண்ட்டை விட்டு அவங்க சொல்லி கொடுத்த டீச்சர் எல்லாம் கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுறான்னு சொல்றாரு. இது தவற, இதை தவிர சொல்றாரு. ஒன்பதாவது வகுப்புல இருந்து நீ தொழிற்பயிற்சி, மாணவர்கள் என்ன நினைக்கிறோம் படிக்கிறாரு, தொழிற்பயிற்சி கட்டாயங்கிறாரு, தொழிற்பயிற்சி கட்டாயங்கிறது தவிர அதுக்கடுத்து செய்யறாரு. நீ இந்த குரூப் எம்பிபிஎஸ் படிச்சா இந்த குரூப் தான் படிக்கணும், நான் லா படிச்சா இந்த குரூப் படிக்கணும், நான் இன்ஜினியரிங் போனா இந்த குரூப் படிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. உடைக்கிறார். என்ன குரூப் வேணாலும் படி, நீ எதுக்கு வேணும்னாலும் சேருங்கிறாரு. இன்றைக்கு நாட்டுக்கு மாணவர்களுக்கு தேவையா இல்லையா? குறிப்பிட்ட குரூப்ல பத்து பேர் படிச்சுக்கிட்டு அந்த சீட்டுக்கு அவனுக்கு தான் ரிசர்வேஷன் பண்ற காலகட்டத்தில் எல்லா மாணவர்களுக்கும் சம வாய்ப்பு கொடுக்கிறார் பாரத பிரதமர். தவிர ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு தேர்ட் இயர்ல இடையில ஓடிடுறான். இப்ப அருணகிரி எத்தனை பேர் படிக்க வைக்கிறார்? தேர்ட் இயர்ல ஓடிடுறான் சார். ஓடலாம், அவனுக்கு சர்டிபிகேட் கிடையாது. அவன் சர்டிபிகேட்ல ஒரு இடத்துல போய் வேலை கொடுக்கும் போது என்ன சொல்லுவான், எவ்வளையா படிச்சிருக்க, பிளஸ் டூ பாஸ்ன்னு போடுவான். ஆனா பிரைம் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்றாரு, அவன் செகண்ட் இயர் வரைக்கும் படிச்சு பாஸ் இருக்கான்ல, அவன் செகண்ட் இயர் டிகிரிக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுன்னு பாரத பிரதமர் சொல்றாரு. இது தப்ப. இடைநிட்டல் மாணவர்களுக்கு எவ்வளவு பேருக்கு இது பயன்படும்? உலகம் முழுவதும் இன்னைக்கு மேக் இன் இண்டியான உலகத்தில் இருக்க எல்லா தொழிலும் இங்க வந்துருச்சு. எல்லா தொழிலும் முந்தையெல்லாம் ஆப்பிள் போன், நீங்க தெரிஞ்சுக்கங்க, ஆப்பிள் போன் கையில் வச்சிருந்தாலே ரொம்ப பெருமை. தங்க கணேசன் வச்சிருக்கிறார். இந்த ஆப்பிள் போன் வச்சிருக்கிறதே பெருமை அப்படின்னு நினைக்கிற இந்த ஊர்ல ஆப்பிள் போன் இங்கேயே தயாரிப்போம் நினைக்கல. இன்றைக்கு ஆப்பிள் போன் இந்தியாவில் தயாரிச்சு போன வருஷம் 72,000 கோடிக்கு இங்கே வந்து ஏற்றுமதி பண்றோம். இதே மாதிரி எல்லா துறையிலுமே நேற்றுக்கு முந்தைய நான் பார்த்திருப்பீங்க, எம்இஎல் 3 36 செயற்கை கோள்கள்ல ஒரே ராக்கெட்ல நம்ம இந்தியா இஸ்ரோ நிறுவனம் வானுக்கு அனுப்பி சாதனை படுத்துறாங்க, சாதனை படைக்கிறாங்க. இஸ்ரோலாம் ஒரு பெரிய லாபம் தரக்கூடிய நிறுவனம் என்று பாரத பிரதமர் மாத்தி இருக்கிறார். எந்த துறையும் சரி, எல்லா நாடுகளும் எதிர்ப்பை சுத்தி வச்சிருந்தாலும் கூட தைரியமாக திறனோட திறமையோட நம்பிக்கை ஊட்டி ஏற்றுமதி எழுச்சி. நேற்று புதுசா 2 தினங்களுக்கு முன்னாடி உலகத்திலே உயரமான ஒரு ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பார்த்து படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர்ல 1178 அடி உயரத்துக்கு ட்ரெயின் விட்டாச்சு. இது வரைக்கும் காஷ்மீருக்கு ட்ரெயின் கிடையாது. முதல் தடவை பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி இன்றைக்கு காஷ்மீர் ட்ரெயின் கொண்டு போறோம். 1178 அடி உயரத்துல அங்க சுற்றுலா போகலாம், ராணுவ வீரர்களும் போகலாம், அங்க இருக்கிற ஆப்பிள் சென்னைக்கு வரலாம். எவ்வளவோ இது மாதிரி எல்லா துறைகளையும் சாதனை மாதிரி கல்வித்துறையிலையும் அவர் செய்ய நினைக்கிற சாதனை கொஞ்ச நெஞ்ச இல்ல. ஒவ்வொரு வருஷமும் பல லட்சம் மாணவர்களை வச்சுட்டு பேசுறார், எங்க போனாலும் மாணவர்களை சந்திக்கிறார். அந்த மாணவர்களை சந்திக்கும் போது ஒவ்வொரு முறையும் அங்கே தமிழின் பெருமையை பேச அவர் தவறியதே கிடையாது, தவறியதே கிடையாது. அப்படி இந்த தமிழின் மீது அன்பு பாராட்டுகிற ஒரு தலைவர் இந்த புதிய கல்விக் கொள்கையிலே. நீ லண்டன்ல போய் கேம்பிரிட்ஜ்ல படிக்க வேண்டாம், அங்க போய் நீ ஆக்ஸ்போர்ட்ல படிக்க வேண்டாம், ஆக்ஸ்போர்டு சென்னைக்கு வந்துடும், ஆக்ஸ்போர்டு சென்னைக்கு வந்துடும், கேம்பிரிட்ஜ் பெங்களூர் வந்துடும். அதுதான் புதிய கல்விக் கொள்கை. ஏன் மாணவர் ஏன் பணத்தை வாங்கிட்டு டாலரை செலவழிச்சு பவுன்ஸை வாங்கிட்டு நீ அங்க போய் 20 லட்சம் சொல்ற? அந்த காலேஜ் வந்து இங்க தொடங்கிட்டு போ. நீ என்ன சொல்லிக் கொடுக்குறியோ இங்க சொல்லிக் கொடு. சரி, நீ கேம்பிரிட்ஜ் வந்து இங்க 4 இடத்துல உன் பிரான்ச ஓபன் பண்றியா, சென்னை ஐஐடியும் உன் நாட்டில் 10 இடத்துல நான் ஓபன் பண்றேன். என்ன திட்டம் இதெல்லாம் இருக்க கூமுட்டைகள் தெரியுமா? ஒவ்வொன்னா எடுத்து உள்கட்டமைப்பை மேம்படுத்துறோம், இதை மேம்படுத்துறோம், அதை மேம்படுத்துறோம்னு என்னெல்லாம் புதிய கொள்கையில் இருக்கோ அதெல்லாம் ஒன்னா எடுத்து பெயரை மாத்தி திமுக அரசு இன்றைக்கு சதி செய்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய வளர்ச்சி! இந்த புதிய கல்விக் கொள்கை முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் கல்வித்துறையிலே ஒரு புரட்சி ஏற்படும் என்று படித்த பெரிய சான்றோர் பெருமக்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட பாரத பிரதமர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார்கள். மத்திய அரசு உக்ரைன் மாணவர்கள் 21,000 பேர் இந்திய மாணவர்கள் உக்ரைன்ல படிச்சுட்டு இருந்தாங்க. எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சு இங்க வந்தவங்களுக்கு என்ன வாய்ப்பு? எல்லாரும் புலம்புறாங்க, அவங்களுக்கு திருப்பிங்க படிக்க வை, திருப்பி படிங்க. எப்படி படிக்க வைக்க முடியும்? இங்கே நம்ம ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம், அங்க நீட்ல பாஸ் பண்ணணும், அங்கிருந்து எம்பிபிஎஸ் படிச்சாலும் இங்க ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் இருக்கு, அதுல பாஸ் பண்ணணும். இதெல்லாம் சிஸ்டம். அங்கிருந்து வந்த தேர்ட் இயர் படிச்சா அப்படியே தேர்ட் இயர்ல இங்க சேர்க்க முடியுமா? செகண்ட் இயர் படிச்ச செகண்ட் இயர்ல சேர்க்க முடியுமா? ஏன் இங்க இருந்து அங்க போறாங்க? அது அந்த குடும்பத்தோட பிரச்சனை. செலவு கம்மியா இருக்கலாம், வாய்ப்பு கிடைக்கலாம், இங்க சீட்டு கிடைக்காம இருக்கலாம்.
நேற்றுக்கு ஒரு முக்கியமான அற்புதமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். உக்ரைன் போரிலே பாதிக்கப்பட்டு இந்தியா திரும்பிய எல்லா மாணவர்களும் மீண்டும் இங்கே மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கிறது, தனியாக பரீட்சை எழுத வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அவங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து பரீட்சை எழுதி வைக்கிறோம். நம்ம அங்கிருந்து பாதுகாப்பாக கொண்டு வருவோம். உலக வரலாற்றில் ரெண்டு முக்கிய நாடுகள் நடத்திய போரை நீ 3 நாட்களுக்கு போரை நிறுத்தி வை, எங்கள் மாணவர்களை வெளியிலே கூட்டி வர வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்ட தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்களை தவிர யாரு கிடையாது. உண்மையிலே போர் நின்றுச்சு. நம்ம மாணவர்கள் எங்கெங்க இருக்காங்க அப்படியே எடுத்தாங்க. அப்படியே பக்கத்து பக்கத்து நாடுகளுக்கு ட்ரெயினோ லாரியோ பஸ்ஸோ ஏத்தி கொண்டு வந்து அங்க பிளைட் அனுப்பி அங்கிருந்து மாணவர்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்தோம். அப்படி நம்ம கொண்டு வந்தோம். இங்க மஸ்தான் அண்ணன் ஏற்பாட்டுக்குள்ள போய் பூங்க துவச்சுக்கிட்டே நிக்கினாரு. வர்றவங்களை இவங்க தான் கூட்டு வந்த மாதிரி ஒரு சாதனையை போலியா காட்டுறது. இதை வழக்கமான ஒரு இது அற்புதமான தீர்மானங்களை போட்டிருக்கிறீர்கள். கல்வித்துறையை அதுலேயும் ஒரு காசு அடிக்கிற துறையா மாநில அரசு நினைக்கிறது. ஒரு புதுசாக கல்லூரி தொடங்கணுமா, 500,000, டீச்சர் டிரான்ஸ்ஃபரா 500,000. சரி, வேலைக்கு வந்த பிறகு சம்பளம் நிறையா வாங்கினோட்டியாவது பணத்தை வாங்குறீங்க, போய் தொலைங்க. இப்போ புதுசாக ஒரு நேற்றுக்கு முன்தினம் இந்த கௌரவ ஆசிரியர்கள் வந்து என்னை சந்தித்தாங்க. அவங்க சொன்ன செய்தி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி. அதை முழுமையாக நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறேன். அது 14 April இந்த ஊழல் வெளியிடும் போது அந்த செய்தியையும் அவர் வெளியிட இருக்கிறார். எப்படி இன்னைக்கு கௌரவ ஆசிரியர்கள்ட்ட பல 100 கோடிகளை பறிக்க முடியும் என்று திட்டமிட்டு செயல் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதையும் நாம் சொல்வோம். இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் 186, 356, 353 இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பரை வச்சுட்டு அலைகிறாங்க. ஏற்கனவே நந்தகுமார் அண்ணன் அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்திலையும் நான் இதை பேசினேன். ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பரை வச்சு என்னையா இல்லை தேர்தல் இருக்கையில் எங்களுடைய கோரிக்கையை வந்து முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த கோரிக்கையை நான் இந்த இதில் நிறைவேற்றி தருகிறேன் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. இந்த தேர்தல் அறிக்கை என்ன, அது சட்டமா, அரசியலமைப்பு சட்டமா? எப்படி வேணாலும் மக்களை ஏமாத்தலாங்கிறதுக்கு திமுக தேர்தல் அறிக்கை ஒரு உதாரணம், ஒரு உதாரணம். எல்லாருமே செவிலியர்கள் போராடுறாங்க. எங்களை எல்லாம் கொரோனா காலத்தில் நாங்கள் பணியாற்றணும், எங்களை வந்து பணி நிரந்தரம் செஞ்சு தர்றதா முதலமைச்சர் சொன்னார். இந்த பாருங்க, இந்த அறிக்கையில் இருக்குன்னு நம்பரை காட்டுறாங்க. தொழில்நுட்ப கல்லூரியில் பணியாற்றுகிற பயிற்சி ஆசிரியர்கள் சொல்றாங்க, எங்களை எல்லாம் நிரந்தரப்படுத்துன்னு சொன்னார், பாருங்க திருப்பி பரீட்சை எழுத சொல்றாங்க. நான் 25 வருஷம் வேலை பார்த்துட்டு பரீட்சை எழுதணுமான்னு கேட்குறாங்க. இப்போ பகுதி நேர பேராசிரியர்கள் பெரிய ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, அந்த கல்வித்துறையில் பணியாற்றுறவங்க தான் சமத்துவமே கிடையாது. ஒரே ஆசிரியர் ஒரே பாடத்தை பள்ளிக்கூடத்தில் நடத்துறாங்க. அப்படி நடத்துற அதே ஆசிரியருக்கு ஒருத்தருக்கு 1,00,000 சம்பளம், ஒருத்தருக்கு 10,000 சம்பளம். அதுல வேடிக்கை, அந்த 1,00,000 சம்பளம் வாங்குறவங்க கொடுக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பு சரியா வரலையா? அதை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்றாரு. அரசு பள்ளி மாணவர்கள் எதுக்குமே லாயக் இல்லை, அவர்கள் ஒன்றும் உருப்பிட மாட்டாங்க, அவங்க பாஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க தேர்ச்சி பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு திறமை இல்லைன்னா அவருடைய அறிக்கையும் பேச்சும் அடிக்கடி சொல்லுது. அதனால தான் நீட்டை எதுக்குறாங்க. ஆனால் நீட்டில் இதை மத்த பிறகுதான் அவங்க 500 பேர் காலேஜில் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறத சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்லி அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் கௌரவ ஆசிரியர் எல்லாருமே போராட்டம். ஜாக்டோ ஜியோ எப்பவுமே திமுக ஆதரவாளர்களாக தங்களை காட்டிக்கொண்ட அந்த ஜாக்டோ ஜியோ ஆசிரியர்கள் கூட இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் இன்னி பெண்கள் தெருவில் இறங்கி போராடுற காலம் வெகு தொலைவில் இல்லை. என் வீட்டுக்கு எனக்கு 1,000 ரூபா வரல, பக்கத்து வீட்டில் இருக்க அம்மாவுக்கு 1,000 ரூபா வருங்கும் போது எப்படி தமிழ்நாட்டு பெண்கள் சும்மா இருப்பாங்க? ஒரு தெருவில் இருக்க 50 பேருக்கு வருது, 100 பேருக்கு வரலன்னா அந்த 100 பெண்கள் சும்மா இருப்பாங்களா? கேட்பாங்க, எடுத்து போராடுவாங்க. இதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லி ஆக வேண்டும். எவ்வளவு பெரிய 7,000 கோடி ஒதுக்கி இருக்கீங்க, 7,000 கோடியை வச்சுட்டு இப்ப நேற்று சட்டசபையில் சொல்றாங்க 1 கோடி பேருக்கு நாங்க கொடுக்கப்பட்டோம். எப்படியா கொடுக்க முடியும்? 7,000 கோடி இன்னைக்கு 12 மாசமா வகுத்து பாத்தீங்கன்னா 58,30,000 பேர் கொடுக்கலாம். 1,000 ரூபா 58,30,000 பேருக்கு நீ 1,000 ரூபா கொடுக்கலாம். நீங்க எப்படி 1 கோடி கொடுக்க முடியும்? இருக்கிற ரேஷன் கார்டு 2,27,000 ரேஷன் கார்டு, 2,27,000 கார்டுல ஒரு 5% வேணா கழிக்கலாம். மீதி 2 கோடி பெண்கள் இருக்காங்க, அதுல நீ 58,00,000 பேர் கொடுக்கத்தான் நிதி ஒதுக்கி இருக்க, ஆனா 1 கோடி பேர் நாங்க போய் சொல்றீங்க. எல்லாமே பித்தலாட்டம். அரசியல் எப்படி வேணாலும் இருந்தாலும் நீங்க நம்ம நிர்வாகிகள் மாவட்ட அளவுல எல்லா கல்வி நிறுவனங்களுடைய கையேடு உங்க கையில் இருக்கணும்.
மாவட்டத்தில் ஒரு சிறப்பான தேர்ச்சி பெறுகிற மாணவன் பத்திரிகையில் அறிவிக்கப்பட்டது, பள்ளியில் அறிவிக்கப்பட்டா உடனே மாவட்ட நிர்வாகம் வீட்டுக்கு போய் அவனை சாவில் போட்டு ஏதோ முடிஞ்ச பண உதவி பண்ணணும், ஒரு சீல்டை கொடுக்கணும், அல்லது மோடி அவருடைய பெயரால் அவரை பாராட்டிட்டாவது வரணும். கல்வியாளர்கள் பிரச்சனை போராட்டம் எங்க நடந்தாலும் நீங்க தலைவர் அவர்கள் உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க. எங்க கல்வியாளர்களுக்கு அது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களோ ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களோ அல்லது ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர்களோ யார் நடந்தாலும் அந்த போராட்டத்தில் போய் நீங்க கலந்துக்கணும். எல்லாம் இந்த கல்வியாளர் பிரிவினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்தால், அதுதான் அருணகிரி சொன்ன, நீங்க இன்னும் சிறப்பாக அமைந்தால் கட்சியுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பயன்படும். முதல் கட்டமாக அசோக் அவர்கள் சொன்னதை போல முதல் கட்டமாக இருக்கக்கூடிய அந்த 10-12 லட்சம் புதிய வாக்காளர்கள், அதற்கிட்டு 1,40,00,000 இளைஞர்கள், 20-30 வயசில் இருக்கக்கூடிய 1,30,00,000 வாக்காளர்கள், இவர்கள் எல்லாருமே அந்த கல்வி வளையத்துக்குள்ள தான் இருப்பாங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம். 18 வயசு ஆனாதான் ஓட்டுரிமையு கிடையாது, ஓட்டுல சேர்க்கணும் உரிமை 18 வயசு தான். ஆனா 17 வயசுல பட்டியலை நீ அனுப்பிடு, ஜாயின் பண்ணிடு, ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர்ல 18 வயசு வரும்போது நீ உரிமை, உனக்கு வாக்களிக்கிற உரிமை வந்துடும். தேர்தல் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை, வருஷம் காத்திருக்க வேண்டியதில்லை. அப்படிலாம் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். படித்தவங்களை போய் சந்திக்கணும், படித்த மக்கள் ஓட்டு போட வரணும். அது கல்வியாளர் பெரிய தான் சிறப்பா செய்ய முடியும். அதுக்கடுத்து மிகப்பெரிய ஏற்பாடு அண்ணன் தங்க கணேசன் அவர்கள் செய்திருக்கிறார். அவருடைய மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் இதை நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம். இந்த புதிய கல்விக் கொள்கையை இன்னும் கல்லூரி பள்ளி ஆசிரியர்கள் கூட முழுமையாக படிக்கவில்லை. அதை ஒரு அரசியல் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். ஒரே பிரச்சனை இந்தி திணிப்பு. புதிய கல்விக் கொள்கையில எந்த இடத்திலையும் இந்திக்குன்னு தனியா ஒரு வார்த்தையோ வாசகமே கிடையாது. ஏதாவது படிச்ச அறிவாளி சொல்ல சொல்லுங்க, நம்ம அவருக்கு அடிமைங்களாம். மூன்றாவது மொழியாக 18 மொழிகளில் ஒரு மொழியை படிக்கலாம். அதுல இந்தியும் இருக்கு, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், குஜராத்தி மொழி, ஒடியா மொழி, வங்காளி மொழி, 18 மொழிகளும் இருக்கு. அதுல ஏதாவது மூணாவது ஒரு மொழியை கத்துக்கலாம். இதைத்தான் இந்தி திணிப்புன்னு ஊர மக்களை ஏமாத்தி மோசடி பண்ணிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கேட்டா 22,000 பள்ளிக்கூடத்துல இந்தி சொல்லித்தர்றாங்க. எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தன் திட்டக்குடியில் இருக்கான், விநாயகா மெட்ரிகுலேஷன் பள்ளி. என்ன தம்பி உங்க ஸ்கூல்ல நீங்க இந்தி சொல்லி தருவீங்களா? நீங்க வேற என்ன இந்தி சொல்லி கொடுக்கலன்னா ஸ்கூல்ல ஸ்டூடெண்டே சேர மாட்டேங்க. ஒரு பக்கம் இப்படி எவ்வளவு பெரிய மாணவர்களுக்கு சமூக அநீதியை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய விளக்கத்தை சொல்றதுக்காக நான் தூத்துக்குடி மாவட்டம் சபத்தையாபுரம் என்ற ஊருக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு பெரிய மாணவர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். நீண்ட நேரம் பேசி அமர்கிற பொழுது தலைமை ஆசிரியர் முதல் அங்கே இருக்கிற ஒரு 5-6 ஆசிரியர்கள் என் அருகே உட்கார்ந்து புதிய கல்விக் கொள்கையில் இதெல்லாம் இருக்கிறதா என்பதை எங்களுக்கு தெரியாது, இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. ஆனால் இந்திய எதிர்ப்பு நீட்டினோ பூமி வெடிச்சிடும், பல விஷயங்கள் முடிவுக்கு வந்துருச்சு. திமுக செய்த சதிகளால் நிறுத்தப்பட்ட பல விஷயங்களை மோடி ஐயா இன்றைக்கு செஞ்சிட்டார். காவேரியை பத்தி பேசவே முடியாது, வெக்கங்கட்ட திமுக பேச முடியுமா? காவேரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற பலமுறை சொல்லியும் காங்கிரஸ் திமுக கூட்டணி அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை. தமிழக விவசாயிகளை வஞ்சித்தார்கள், ஏமாற்றினார்கள். இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால்தான் நம்ம தண்ணியை பத்தி பேசாம இருக்கோம். தண்ணி ஏற்பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு, கொடுக்க வேண்டியது கட்டாயம். நீ மேலதாதுல போய் அணை கட்ட கட்ட முடியாது, தமிழ்நாடு கேட்டுதான் கட்டணும். யார் கொடுத்த உரிமை? பாரத பிரதமர் மோடி அவருடைய உரிமை, அவர் வாங்கி கொடுத்த உரிமை. ஜல்லிக்கட்டை பத்தி பேச முடியாது, ஜல்லிக்கட்டு காட்டு பிராண்டித்தனமான விளையாட்டு என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் புலி சிங்கம் கரடியோடு அதை சேர்த்து ஜல்லிக்கட்டை தமிழகத்தினுடைய அந்த வீர உரிமையை இழக்க செய்தார் திமுக காங்கிரஸ். ஒரே நாளில் 4 மணி நேரத்தில் 6 துறையை அமர வைத்து ஜல்லிக்கட்டு உரிமையை மீண்டும் நமக்கு தந்தது யாரு? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதையும் அவங்க பேச முடியாது. கிருஷ்ணா காவேரி நதி இணைப்பை பத்தி பிரதமர் சொல்லியிருக்கிறார், நிதின் கட்கரி சொல்லியிருக்கிறார், 36,000 கோடி ஒதுக்க தயார். அதை பத்தி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பேசவே இல்லை. காவேரி குண்டாறு இணைப்பையே அவர் இன்னும் பேசல. எது செஞ்சாலும் பேச மாட்டோம். இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் பறக்குது, வந்தே பாரத் 2வது ட்ரெயின் தொடங்க போறார் ஏப்ரல் 8ஆம் தேதி, புதிய முனையம் தொடங்க போறார் விமான நிலையம்.
சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு இன்னொரு 6 மாசம் ரெட்டை ரயில் பாதை சென்னையில இருந்து முழுமையா போகுது. எத்தனை உள்கட்டமைப்பு வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு அள்ளி கொடுத்திருக்கோம். 760,000 கோடி நம்ம மத்திய அரசு அள்ளி கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு. ஆனா ஒண்ணு இல்ல ஊரையா மாத்திர கூட்டம். நீ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? 2 வருஷத்துல கடனை 700,000 கோடியா ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆனா 9 வருஷத்துல பாரத பிரதமர் 760,000 கோடி தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் மக்களின் வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறார். இப்படி நம்ம செய்யற நன்மைகளை நீங்க வெளியில கொண்டு போகணும். ஒவ்வொரு கல்வியாளர் பிரிவு நிர்வாகியும் மத்திய அரசுடைய திட்டங்கள் மாணவர்களுக்கு கல்விக்கு சார் 12,000 கோடி கொடுக்கிறது இருக்காங்க சார். பள்ளிக்கூட வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டில் புதிய கல்விக்குள்ளே செய்ய மாட்டோம். நவோதய பள்ளிகள் SC ST மாணவர்கள் போய் ஜாயின் பண்ண போதும். ஒரு பைசா கட்டணம் கிடையாது. மத்தவங்க அதில் சேர வாய்ப்பு இருந்தால் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வருஷத்துக்கு 200 ரூபா. கேரளாவில் 21 பள்ளிக்கூடம் இருக்கு, தமிழ்நாட்டில் 1 பள்ளிக்கூடம் இல்லை சார். மனசாட்சி இருந்தால் ஆரம்பிப்பாங்களா மாட்டாங்களா? எல்லாத்தையுமே வியாபாரமாக பார்த்து கொள்ளையடிக்க முயற்சிக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்றைக்கு வீட்டுக்கு அனுப்புகிறோமோ அன்றைக்கு தான் உண்மையிலே தமிழகத்திற்கு ஒரு விடுதலை நாள் என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உணர்வோடு இருக்கணும். பொழுதுபோக்கு அரசியல் பண்ணாதீங்க, அர்ப்பணிப்போடு அரசியல் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம், என்ன தொடர்பு, எல்லா அதிகாரியும் ரைட் ரயில போய் பாருங்க. எல்லாம் உங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள், அவங்க கலெக்டரா இருந்தாலும் சரி, மேல இருக்கிற எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, பாஜக நிர்வாகிகளை தொடர்ந்து கைது செய்கிற நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேதாரண்யத்தில் ஒரு கல்லூரியில் நடக்கிற உள்கட்டமைப்பு எப்படி இருக்கு, மாணவர்களுக்கு இருக்கிற அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லி அங்க இருக்கிற மாணவர்கள் வந்து எங்க நிர்வாகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது கல்வி நிறுவனங்கிறதுனால கல்வியாளர் பிரிவினுடைய தலைவர் மணிகண்டன் அங்கே செல்கிறார். டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசுத்தம், இப்படி வச்சிருக்கீங்கன்னு போட்டோ கிட்ட எடுத்த உடனே கல்லூரி நிர்வாகம் ஃபோன் பண்ணி காவல்துறை வந்து அவர் ஏதோ உள்ளே புகுந்து பெரிய கலவரத்தை தூண்டியது போல ஒரு பொய் வழக்கை அவர் மீது போட்டிருக்கிறார்கள். மணிகண்டன் மீது போடப்பட்டிருக்கிற பொய் வழக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதை தமிழக அரசு உடனே திரும்ப பெற வேண்டும், காவல்துறை திரும்ப பெற வேண்டும் என்று கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.